மங்கோலியாவில் ஒரு நாயகன். பிறக்கும் போதே உள்ளங்கையில ரத்த கட்டியோட பிறந்த டெமுஜின இந்த உலகமே பார்த்து வியக்கும் வகையில ஒரு மாபெரும் வீரனா திகழ போறான் அப்படின்னு மந்திரவாதியோடைய தீர்க்க தரிசனத்துடன் இந்த உலகத்துல பிறக்கிறாரு டெமுஜின். போர்ஜியின் இனக்குழுவின் தலைவரான தன் தந்தைய எதிரியோடைய சூழ்ச்சியால நஞ்சு கலக்கப்பட்ட உணவளித்து கொலை செய்றாங்க. தன் தந்தைய 9வது வயதிலே இழந்த டெமுஜின் தன்னோட சொந்த இனக்குழுவால துரோகம் செய்யப்பட்டு அவருடைய கூடாரத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. இப்படி அனாதையா தன் குடும்பத்தோட நெருக்கத நின்ன டெமுஜினுக்கு தன் இனக்குழுவினரை தட்டி கேட்கவோ இல்ல தன் தந்தைய கொலை செஞ்சதுனால அவங்கள பழி வாங்கவோ டெமுஜினுக்கு போதிய வயதும் இல்ல, போதிய பலமும் இல்ல, பெரும் படையும் கிடையாது. வறுமையோட கோர பிடியில சிக்கிக்கிட்ட டெமுஜின் எப்படி மங்கோலியால ஒரு மாபெரும் பேரரசரா உருவாகி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சாரு அப்படின்றதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மங்கோலியாவின் எழுச்சி நாயகன் டெமுஜின் என்னும் ஜெங்கிஸ்கான் பாகம் 2. டெமுஜின் தந்தை எசுகை இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா குடும்ப தலைவன் யாருன்னா அது எசுகைக்கும் அவரோட முதல் மனைவிக்கும் பிறந்த பெக்டர் தான். ஆனா இந்த பெக்டர் அப்படின்றவன் ஒரு பொறுப்பே இல்லாத ஒருத்தன். அவனுக்கு வந்து குடும்பத்து மேல ஒரு பாசமோ இல்ல தாந்தா குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வும் அவனுக்கு கிடையாது. இருந்தாலும் டெமுஜினை விட வயதுல மூத்தவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெக்டருக்கு குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. இருந்தாலும் ஹோலன் வந்து முழு குடும்பத்துக்கும் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அன்றாட உணவுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வேட்டையாடினாங்க. எலிகள், மீன்கள், ஆடுகள் அப்படின்னு இறை தேடுறதுலயே வந்து ஒரு நாள் முழுக்க கழிஞ்சு போயிடும். இதுல ஹோலனுக்கு வந்து வேட்டையாட அதிகமா உதவி செஞ்சது யாருன்னா டெமுஜினோ அவரோட கூட பிறந்த சகோதரர்களும் தான். இப்படியே வந்து வறுமையில சில நாட்கள் கழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் டெமுஜின் ஆனந்த் நதிக்கரை ஓரமா தன்னுடைய குதிரையை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க புதுசா ஒரு இனக்குழு வந்து கூடாரம் போட்டிருந்தாங்க. அந்த இனக்குழுவை சேர்ந்த சில சிறுவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட்டமா நின்று ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அது ஒரு வில் வித்தை போட்டி. ஒரு கம்புல வந்து இறைச்சி துண்டை மாட்டிட்டு யாரு குறிப்பாத்து கரெக்டா அம்பு ஏறாங்க அப்படின்ற ஒரு போட்டி. இதை வந்து டெமுஜின் பாக்குறாரு. பார்த்த உடனே பயங்கரமான ஆர்வம் வருது. தானும் வந்து வில்வித்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னையும் பாராட்டணும் அப்படின்னு இவரும் ஏங்கி பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் ரொம்ப அழகா வந்து வில்வித்தை பண்றாரு. அவர் விடுற ஒரு அம்பு அந்த இறைச்சி துண்டை வந்து கீறி குத்திட்டு நிக்குது. இதை பார்த்து எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. டெமுஜினுக்கும் வந்து தனக்கும் இந்த பாராட்டு கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உடனே தன்னோட குதிரை மேல ஏறி அங்க போயிட்டு அந்த இலக்கை பார்த்து கரெக்டா அம்பு ஏறாரு. மறுபடியும் வேகமா வந்து அம்பு ஏறாரு. அவரு விட்ட ரெண்டு அம்பும் வந்து கரெக்டா அந்த இறைச்சி துண்டோடைய மைய பகுதியில குத்திக்கிட்டு நிக்குது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆரவாரமா கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ரொம்ப அழகா வில்வித்தை பண்ணாருல அந்த பையன் வந்து நம்ம டெமுஜின் கிட்ட வந்து பேசுறாரு. நீ யாரு, ரொம்ப திறமசாலியா இருக்கே, என் பேரு வந்து ஜமுகா, நான் ஜடாரன் என குழுவ சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. நம்ம டெமுஜினும் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. தான் வந்து போர்ஜிகன் என குழுவ சேர்ந்தவன் சொல்லிட்டு இந்த ஜமுகா அப்படின்றவர் வந்துட்டு ஜடாரன் என குழுவோட தலைவன் மகன். சொல்ல போனோம்னா டெமுஜினோட தந்தையும் ஜமுகாவோட தந்தையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்டாவும் ஆகியிருக்காங்க. ஒரு நல்ல நட்பு வந்து இப்போ உருவாகுது. ஜமுகா அப்படின்றவரு நம்ம டெமுஜினோட வாழ்க்கையில அதிக அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஒரு நார்மல் வழிபோக்கன் கிடையாது, நம்ம டெமுஜின் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பர்சன் இவர். இவருடைய நட்பு எந்த அளவுக்கு போச்சு, இவரால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெங்கிஸ்கான பத்தி பேசுறோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜமுகாவால மட்டும்தான். ஜமுகா மட்டும் ஜெங்கிஸ்கானுடைய வாழ்க்கையில வரலனா டெமுஜின் ஜெங்கிஸ்கானா மாறியே இருக்க மாட்டாரு. அதனாலதான் டெமுஜின் வாழ்க்கையில ஜமுகா ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு நான் சொல்றேன். இதை நம்ம போக போக வீடியோல பாக்கலாம்.
குளிர்காலம் முடிஞ்ச உடனே ஜெமுகாவோட இனக்குழு வந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம் பெயருவாங்க. அப்போ வந்து நம்ம டெமுஜின் ரொம்பவே காத்துக்கிட்டு இருப்பாரு, திரும்ப எப்போ ஜெமுகா வருவா, நம்ம ஜாலியா பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குளிர்காலம் வந்தது. அப்போ இந்த இனக்குழு மறுபடியும் வராங்க. இந்த ஜெமுகாவை டெமுஜின் மீட் பண்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அந்த பாசம் இன்னும் அதிகமாகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால இப்போ ஜெமுகாவும் டெமுஜினும் வந்து ஒரு நீண்ட பயணம் போறாங்க. அப்போ வந்து ஜெமுகா சொல்றாரு, நம் மங்கோலர்கள் எல்லாரும் வந்து ஒன்றிணைய வேண்டும், நம்மளுக்குள்ள இருக்கிற பகைகளை நம்ம மறந்துட்டு நாம எல்லாம் மங்கோலியன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட நம்ம இருக்கணும், அப்படி நாம இல்லைன்னா நம்மள வந்து சீனர்களோ இல்லைன்னா வேற ஒரு இனக்குழுவினரோ வந்து நம்மள சாகடிச்சிருவாங்க, நம்மள வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்கும்போது டெமுஜினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வராருன்னு ஒண்ணுமே தெரியல. என்னது சீனாவா அப்படின்னு கேட்கும்போது, சீனா வந்து ஒரு மிகப்பெரிய தேசம், அந்த தேசத்தை வந்து ஜின் அப்படின்ற ஒரே ஒரு இனம், ஒரே ஒரு தலைவன் ஒட்டுமொத்த சீனாவையும் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாமளும் வந்து மங்கோலியன் அப்படின்ற ஒன்றுபட்ட தேசமா உருவானா மட்டும்தான் நம்மள யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கனவு இதுதான், என்னுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது டெமுஜின் வந்து, உன்னுடைய இந்த லட்சியத்துக்கு வந்து நான் தோள் கொடுப்பேன், நான் வந்து உனக்கு எல்லா விதமான உதவியும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெமுஜினும் வந்து வாக்குறுதி அளிக்கிறாரு. ஏன்னா இந்த ஜெமுகாவோட நட்பு எப்படிப்பட்ட நட்புன்னு பார்த்தீங்கன்னா, டெமுஜினுக்கு வந்து தன்னுடைய வறுமையெல்லாம் மறக்கிற அளவுக்கு இவரோட பழகியிருக்காரு. தன்னுடைய தந்தை இல்லை அப்படின்ற நிலைமை போயிட்டு தனக்கு தந்தையா இப்போ தோள் கொடுக்க ஒரு நண்பன் வந்துட்டான் அப்படின்னு நம்ம டெமுஜின் வந்து ஜெமுகாவை பார்த்தாரு. ஜெமுகாவோ டெமுஜின ஒரு ஆறுயிர் நண்பனா தான் பார்த்திருக்காங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சபதம் மேற்கொள்றாங்க, ஒன்றுபட்ட மங்கோலிய தேசத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்ட விரலை கீறி அதுல இருந்து வர ரத்தத்தை இணைச்சு, இப்ப நாம ரெண்டு பேரும் சகோதரர்கள், ரத்த பந்தம் உள்ளவர்கள், கண்டிப்பா நாம வந்து ஒன்றுபட்ட மங்கோலியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. இதுதான் வந்து டெமுஜினோட வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் வறுமையிலே இருந்த டெமுஜினுக்கு வந்து இப்போ ஒரு லட்சியம் வந்துச்சு, அது யாராலனா ஜெமுகாவால மட்டும்தான். இப்போ டெமுஜினோ ஜெமுகாவும் வந்து ஒன்றுபட்ட மங்கோலியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தாச்சு. இப்ப குளிர்காலம் வந்துருச்சு. இப்போ ஜெமுகாவுடைய இனக்குழு வந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர போறாங்க. இந்த சமயத்துல மறுபடியும் வந்து டெமுஜின் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் இப்போ ஃபேமிலியை பாத்துக்கணும், ஏன்னா வறுமையில பயங்கரமா உங்க குடும்பம் இருக்கு. இப்படி வந்து வறுமையில இருக்கும்போது இறைய தேடிக்கிட்டே இருந்தா எங்கடா நம்ம லட்சியத்தை வந்து இழந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து டெமுஜின் ஃபீல் பண்றாரு. மறுபடியும் எப்போ ஜெமுகா வருவான், ஜெமுகா கிட்ட நம்ம பேசி ஆகணும், நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி இனிமே பயணிக்கணும், இனிமே வந்து இறைய தேடிக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவருக்கு ஏற்படுது. ஒரு நாள் ஆன நதிக்கரை ஓரமா டெமுஜினோ டெமுஜின் கூட பிறந்த சகோதரரான காசர் அப்படின்றவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் அவங்களுக்கு மீன் சிக்கவே இல்லை. அன்னைக்கு முழுக்க முழுக்க எந்த ஒரு இறையும் சாப்பிடறதுக்கு கிடைக்கல. இதனால வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் பட்டினிதான் இருந்தாங்க. இப்போ மீன் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில மீன்கள் வந்து கிடைக்குது. அதை எடுத்து ஓரமா வச்சுக்கிறாங்க, மறுபடியும் தூண்டில் போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து பிடிச்சு வச்ச அந்த மீன்கள் எல்லாம் காணல. எங்கடா அந்த மீன் எல்லாம் காணும், யார் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது தூரமா ஸ்பெக்டர் வந்து தனியால அதை எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே டெமுஜினுக்கும் காசருக்கும் வந்து பயங்கரமான கோபம் வருது, சண்டை போடுறாங்க. நீ ஏன் திருடுற, நீ தானே இந்த குடும்பத்தோட தலைவன், நம்ம எல்லாம் ஒன்னா உக்காந்து தானே சாப்பிடணும் சாப்பாட்ட, நீ தனியால சாப்பிடுறே, இப்படி சுயநலவாதியே இருக்கிறே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு பெக்டர் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ரொம்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசிடுறான். அது என்னன்னா, நீ ஒன்னும் என்னோட சகோதரன் கிடையாது, எங்க அப்பாவும் உங்க அம்மாவை கடத்திக்கிட்டு தான் கொண்டு வந்தாரு, அதனால நீயும் உங்க அம்மாவும் போயிட்டு உன்னோட உண்மையான அப்பாவை தேடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா பேசி கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்த உடனே டெமுஜினுக்கும் காசருக்கும் வந்து சமயக்கும் வந்துருது. உடனே டெமுஜின் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட அம்பை எடுத்து எயிறாரு. அந்த அம்பு வந்து பெக்டரோட மார்பில் பட்டுருது. இப்போ காசரும் வந்து அம்பை எயிறான், அதுவும் வந்து பெக்டரை வந்து கொன்றுது. இப்படி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து பெக்டரை சாகடிச்சிடுறாங்க. பெக்டரோட மரணத்துக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து காரணம் ஆயிடுறாங்க. என்னதான் காசரும் டெமுஜினும் சேர்ந்து பெக்டரை கொலை பண்ணியிருந்தாலுமே மூத்தவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ டெமுஜின் வந்து அந்த கொலை பழியை ஏத்துக்கிறாரு. இப்போ டெமுஜின் தான் வந்து குடும்பத்தோட தலைவனும் கூட. வழக்கம் போல இவங்க ஃபேமிலி அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ டாய்ஸ்ட் இன குழு வந்துட்டு இவங்க அடிக்கடி நம்ம டெமுஜின் குடும்பத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கூடாரத்துல புகுந்து அவங்களோட பொருள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போறது, அவங்களை தொல்லை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருக்கும். இப்ப டாய்ஸ்ட் இன குழு வந்து என்ன பண்றாங்கன்னா, பெக்டர் எங்க அப்படின்னு டெமுஜினோட கூடாரத்துல வந்து கேக்குறாங்க. இவங்க வர்றதை வந்து முன்னாடியே பார்த்த காசர் வந்து முன்னாடியே போய் எச்சரிக்கை செஞ்சிடுறாரு. டெமுஜினை வந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ டெமுஜின் எங்கன்னு டாய்ஸ்ட் இன குழு வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டெமுஜின் எங்குமே இல்ல. அவர் எங்க இருக்காருன்னா, அவரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. காட்டுக்குள்ள ஒரு மூணு நாள் பதுங்கி இருந்த டெமுஜினால இப்ப பசி தாங்க முடியாததுனால வெளியில வந்து இறை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல டாய்ஸ்ட் இன குழு கிட்ட மாட்டிக்கிறாரு. இவங்க எல்லாரும் வந்து டெமுஜினை சிறை பிடிச்சு கையில விளங்க மாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு உணவுக்காக உங்க அண்ணனையே வந்து நீ இப்படி கொலை பண்ணிருக்கனா, நீ வளர்ந்தினா எந்த அளவுக்கு கொலைகளை செய்வ, உன்னுடைய எதிரிகளை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, நாளைக்கு நீ வளர்ந்தினா எங்களையே கூட வந்து பழி வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால உன்னை நாங்க கொண்டுதான் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சக்கரத்துல கட்டி வச்சு டெமுஜினோட தலையை வந்து வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வெட்டுறதுக்கும் அந்த தலைவன் வந்து ஆணையிடுறாரு. கழுத்து கிட்ட இப்ப கத்தி போய் நிக்குது. இதுக்கப்புறம் டெமுஜினுக்கு என்ன ஆக போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டெமுஜினுடைய தலையை வெட்டுறதுக்காக ரெடியா போகும்போது அந்த இனக்குழுல இருந்து ஒரு பெரியவருடைய குரல் கேக்குது. நிறுத்துங்க, அவன் ஒரு சின்ன பையன், அவனை போய் இப்படி கொலை பண்றீங்களே, இது பாவம் இல்லையா? அவனுடைய உயரத்தை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரியவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப மரியாதைக்குரியவர் அப்படின்றதுனால இவருடைய சொல் பேச்சு அவங்க கேக்குறாங்க. டெமுஜின கட்டப்பட்ட அந்த சக்கரத்துல நின்னு பாக்கும்போது டெமுஜின் அந்த சக்கரத்தை விட ரொம்ப குள்ளமா இருக்காரு. இதனால வந்து டெமுஜினை கொல்லக்கூடாது, அந்த சக்கரத்தை விட ரொம்ப உயரமா வளர்ந்தா மட்டும்தான் தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்பத்திக்கு டெம்பரரியா அவருடைய அந்த மரண தண்டனை வந்து தள்ளி வைக்கிறாங்க. தன்னோட மரணம் வரைக்கும் அவரு கொஞ்ச நாள் வந்து இங்கேயே அடிமையா வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ டெமுஜினுடைய கழுத்தை சுற்றி ஒரு மரப்பலகைய வந்து வைக்கிறாங்க. இது வந்து கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீனர்கள்லாம் வந்து அதிகமா இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து கழுத்தை சுத்தி மரப்பலகை வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும், கீழே குனிஞ்சு தன்னுடைய பாதத்தை கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு கொடூரம் தான் இது. இதை வந்து டெமுஜின் அடிமையா இருந்து அப்படியே அனுபவிக்கிறாரு. நாளுக்கு நாள் போக போக அந்த மரப்பலகையோடைய அந்த ஓரங்கள் எல்லாம் வந்து கழுத்தை உரச ஆரம்பிக்குது. இதனால வந்து பயங்கரமா வலிகள் ஏற்படுது. இவர் சீக்கிரமா வளரணும் அப்படின்றதுக்காகவே நல்ல நல்ல உணவுகளை வந்து கொடுப்பாங்க. ஆனா அது எதுவுமே வந்து டெமுஜினால சாப்பிட முடியாது. ஏன்னா அவருடைய ஒரு கை வந்து கட்டப்பட்டிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சிரமமா இருக்கும். யாராவது வந்து ஊட்டி விட்டா மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த மரப்பலகை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும். டெய்லி வந்து டெமுஜினோட உயரத்தை வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, வளர்ந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது டெமுஜினுக்கு என்ன தோணுனா, ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இறந்தே போயிடலாம் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. ஒரு நாள் வந்து டாய்ஸ்ட் இன குழுக்கு வந்து ஒரு பெரிய விழா திருவிழா மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போதை அப்படின்னு நிறைய இருந்தது. இதனால வந்து டெமுஜினை பாத்துக்கிறதுக்கு எந்த ஒரு காவலாலையும் கிடையாது. இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு டெமுஜின் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போனாலுமே கூடவே அந்த மரப்பலகையும் கழுத்துல தானே இருக்கு, அதனால ரொம்ப வேகமா ஓட முடியாம ஒரு நதியில வந்து குதிச்சு தன் தலை மட்டும் ஒரு புதர்ல மறைஞ்சுக்கிற மாதிரி நின்னுக்கிறாரு. தண்ணி வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால அவரோட உடல் வந்து உறைஞ்சியே போயிடுது. இதனால வந்து நகரவும் முடியாம, அந்த தண்ணியிலயும் இருக்க முடியாம, ஏஞ்சி ஓடவும் முடியாம, ரொம்பவே மயங்கிய நிலையில வந்து டெமுஜின் அந்த தண்ணிக்குள்ளவே இருக்காரு. இப்போ ஒரு பெரியவருடைய குரல் கேக்குது, டெமுஜின் எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னா, டெமுஜினை வந்து காப்பாத்தினாரு இல்லையா அந்த பெரியவர் தான். அவரு நம்ம டெமுஜினை பாக்குறாரு. இப்போ டெமுஜினால தப்பிச்சு போக முடியாது, அதனால தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கழுத்துல இருக்கிற மரப்பலைய வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு. நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து, நல்ல சிகிச்சை எல்லாம் கொடுத்து, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா வந்து டெமுஜின் படுத்து தூங்குறாரு. காலையில எழுந்த உடனே இந்த பெரியவர் டெமுஜினை வந்து யாருக்கும் தெரியாம ஒரு குதிரையில ஏத்தி உன்னுடைய கூடாரத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதையெல்லாம் பார்த்து டெமுஜின் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பெரியவருக்கு நன்றி சொல்றாரு. எனக்கு நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா கைமாறு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, உன்னுடைய தந்தை எங்களுக்கு செஞ்ச உதவி விட இது ஒண்ணும் பெரிய உதவி கிடையாது, நீ நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டெமுஜினை வந்து வழி அனுப்புறாரு. டெமுஜின் இப்போ அவரோட கூடாரத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் சேர்றாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெமுஜினை பார்த்த அவருடைய குடும்பத்தினர் வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப மறுபடியும் வந்து குடும்ப பொறுப்புகள் ஏற்கிறாரு.
டெமுஜினோட கூட பிறந்த சகோதரர்களும் கொஞ்சம் வளர்ந்துருந்ததுனால இப்போ குடும்பத்தோடைய வறுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ டெமுஜினுக்கு வந்து 16 வயது ஆகுது. இது வந்து மங்கோலியால திருமண வயது. ஆனா சின்ன வயசுலயே நிச்சயம் பண்ண ஒரு முடிவு வந்து இவருக்கு ஞாபகம் வருது. போர்டே தனக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டெமுஜின் யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு நம்பிக்கையில இப்போ போர்டேவோடைய அந்த இனக்குழுக்கு போறாரு. அங்க போர்டேவோடைய தந்தை வந்து கூடத்துல இருக்கிறாரு. அவர் டெமுஜினை அடையாளம் கண்டு ஆனந்த கண்ணீரோட, போர்டே உன்னுடைய நம்பிக்கை வீண் போகல அப்படின்னு சொன்ன உடனே 17 வயது இளம் பெண் வந்து வெளியில வராங்க. அதுதான் போர்டே. இதை வந்து டெமுஜின் பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷம் ஆயிட்டாரு. இன்னும் தனக்காக வந்து போர்டே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருக்குமே கோலாகலமா திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேனிலவு போறாங்க. தனக்காக இவ்வளவு காலம் யாரையும் திருமணம் செஞ்சுக்காம காத்துக்கிட்டு இருந்த போர்டேவை பார்க்கும் போது டெமுஜினுக்கு வந்து மேலும் வந்து காதல் அதிகரிக்குது. இப்போ டெமுஜினுடைய கூடாரத்துக்கு போயிட்டு அங்க மெர்கிடென குழுவினர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமா வந்து ஸ்லிடு. ஸ்லிடு பத்தி தெரியாதவங்க டெஃபினட்டா நீங்க பாகம் 1 பாத்திருக்க மாட்டீங்க. பாகம் 1 பாக்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அது மூலமாவே பாருங்க. இந்த ஸ்லிடு அப்படின்றவரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இப்ப வராரு. எனக்கு உன்னோட முதல் கணவன் பண்ணதை நான் இப்போ உன் மகனுக்கு பண்ண போறேன், எங்க உன் மருமகள் அப்படின்னு கேக்குறாரு. உடனே வந்துட்டு ஹோர்னு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க, அவரு இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவரு அப்ப பண்ண தப்புக்கு நீங்க இப்ப வந்து என்னுடைய பையனை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே வந்து பொருட்படுத்தாத ஸ்லிடு என்ன பண்றாருன்னா ஹோலுனை பயங்கரமா மிரட்டிட்டு கூடாரத்தையே வந்து எரிச்சுட்டு போயிடுறான். ஹோலுன் வந்து காசருக்கு விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. காசர் வந்து குதிரையில போயிட்டு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடியே டெமுஜினோ போர்டேவோ தங்கி இருந்த கூடாரத்தை நோக்கி இப்போ மெர்கிடென குழு அங்க போயிட்டு சரமாரியா தாக்குதல நடத்துறாங்க. டெமுஜினை காப்பாத்தணும்னு வந்த காசர் வந்து டெமுஜினை பார்த்த உடனே அவரோட முதுகுல இருக்கிற அந்த அம்புகள், உடம்புல இருக்கிற ரத்த காயங்கள்லாம் பார்த்ததுமே அவருக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ மெர்கிடென குழு வந்து போர்டேவை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டெமுஜினை கூடாரம் கூட்டிட்டு வந்து நிறைய சிகிச்சை எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த காயங்கள்லாம் வந்து ஆறுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. டெமுஜின் வந்து மயக்கத்திலிருந்து தெளியவே ரொம்ப நாள் ஆகுது. உடல் அளவுல மட்டும் இல்ல மனதளவிலையும் பயங்கரமா பாதிக்கப்பட்ட டெமுஜின் தன்னோட மனைவிக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாம போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. டெமுஜின் தன்னோட சகோதரர் சில நண்பர்கள் இவ்வளவுதான் படையே. ஆனா மெர்கிட் வந்து மிக பெரும் படையை கொண்டவங்க. ஒரு பொண்ணு மீட்கறதுக்கு யாராவது படை தந்து உதவுவாங்களா அப்படின்னு நிறைய யோசனை அவருக்கு இருந்தது. மங்கோலர்களுடைய புனிதமா கருதி வழிபடுற ஒரு மலையான புர்கான் கல்டூனுக்கு போயிட்டு ரொம்ப நாள் அங்கேயே ஸ்டே பண்றாரு. இழந்த தன்னோட சக்தியை வந்து கிடைச்சது மாதிரி உணர்ந்ததுக்கு அப்புறமா மங்கோலியால தன்னோட தந்தைக்கு நெருக்கமானவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கிறாரு. முக்கியமா ஆங்கான். ஆங்கான் அப்படின்றவர் வந்துட்டு எசுகையோடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் வந்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர்கிட்ட இப்போ ஒரே ஒரு படை மட்டும்தான் இருக்கு. இப்போ இவருக்கு ரொம்ப நம்பிக்கையான இன்னொரு படை தேவைப்படுது. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா நண்பன் ஜமுகா. ஜமுகாவோட ஞாபகம் வந்து டெமுஜினுக்கு வந்த உடனே ஜமுகாவை தேடிக்கிட்டு அவர் போறாரு. அப்போ ஜமுகா தான் வந்து ஜடாரன் இனக்குழுவோடைய தலைவனா இருக்கிறாரு. மெர்கிட் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு பகை அப்படின்றதுனால தன்னுடைய நண்பனோட நிலையை பார்த்து இன்னும் வந்து ஜமுகாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்போ ஜமுகாவுடைய படை ஆங்கானுடைய படை இவங்க ரெண்டு பேரும் உதவி புரியறதுக்காக படையை திரட்டுறாங்க. டெமுஜின் தன்னுடைய சிறு படையை திரட்டிக்கிட்டு மெர்கிட்ட போய் தாக்குறாங்க. தீவிரமா நடந்த தாக்குதலுக்கு நடுவே டெமுஜின் வந்து போர்டே போர்டேன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. பல கூடாரங்கள் வந்து தீயில எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு கூடாரமா போய் பாக்குறாரு டெமுஜின். ஆனா அங்க போர்டே இல்ல. இப்ப காசர் வந்து எதிரிங்கெல்லாம் போர்டேவை அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே டெமுஜின் தன்னுடைய குதிரையில ஏறி அங்க போறாரு. எதிரிங்க மேல பயங்கரமா அம்ப பாய்க்கிறாரு. இப்போ அங்க போர்டே மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. பல நாட்களுக்கு பிறகு சற்று தொலைவில் தான் வந்து டெமுஜின் போர்டேவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மனைவியை பார்த்த சந்தோஷத்துல லைட்டா வந்து புன்னகைக்கிறாரு. இப்போ உடனே அந்த புன்னகை வந்து மறையுது. அங்க ஸ்லிடு வந்து நிக்கிறாரு. டெமுஜின் உன்னோட தந்தை எனக்கு செஞ்சது தான், நான் உனக்கு செஞ்சேன் அப்படின்ற வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டெமுஜினோட கடுங்கோபத்துக்கு அவர் ஆளாகி தன்னுடைய ஈட்டி எடுத்து டெமுஜின் எறிகிறாரு. அது ஸ்லிடுவை கொன்றது. இதுதான் டெமுஜினுடைய முதல் வெற்றி. ஒரு பெண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு இனக்குழுவைய வென்ற ஒரு திருப்தி. சுத்தி எங்க பார்த்தாலுமே கரகோஷங்கள் தான். டெமுஜின் வாழ்க, மாவீரன் டெமுஜின் அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும் போது டெமுஜினுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. இது எப்பவுமே தன்னுடைய செவிகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. மேலும் தான் ஒரு மங்கோலியால மாபெரும் வீரனா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அவருக்கு வருது.
யாரால மங்கோலியா அப்படின்ற ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்தாரோ, இப்போ அந்த ஆரிய நண்பனோட துணையும் இவருக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்ச டெமுஜின் இனிமே தன்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு வந்தது. இது டெமுஜினுடைய முதல் வெற்றி. இவ்வளோ ஆரவாரம், இவ்வளோ நம்பிக்கை, கூட இப்போ தன்னுடைய நண்பனும் இருக்கிறாரு, தன்னுடைய மனைவியும் மீட்டு கொண்டு வந்தாச்சு, எதிரியை வீழ்த்தியும் ஆச்சு. இப்போ டெமுஜினுக்கு கிடைச்ச இந்த வெற்றி கொண்டாட்டத்தை அவரால் முழுசா அனுபவிக்கவே முடியல. அதுக்கு காரணம், மிக பெரும் காரணம் இருக்கு. ஆனா அது என்ன அப்படின்றத நாம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.